அலமதுல்ல வசலாம் இல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நோன் நோன்பு நோட்பதற்கு தடுக்கப்பட்ட நாட்கள் இந்த நாட்களில் நாம் நோன்பு நோட்கூடாது ஏனெனில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இந்த நாட்களில் நோன்பு இருப்பதற்கு தடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த செய்தி முஸ்லீமிலே இடம்பெறுகிறது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டாவது செய்தியாக இடம்பெறுகிறது அபு ஹுரேன் ஆர் உதய அறிவிக்கிறார்கள் நஹா அன் சியாமி யோமெயின் யோமில் அல்ஹா வயோமில் ஃபித்ர் நபிகள் நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இரண்டு நாட்களில் நோன்பெருப்பதை தடுத்தார்கள் ஒன்று ஹஜ்ஜி பெருனாருடைய தினம் மற்றொன்று நோன்பு பெருனாருடைய தினம் இந்த இரண்டு நாட்களிலும் நோன்பெருப்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் தடுத்தார்கள் அதேபோன்று முஸ்லீமுடைய மற்றொரு ரிவாயத்தில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூன்றாவது செய்தியாக இடம்பெறுகிறது இந்த செய்தியில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹி வசலம் அவர்கள் ஐயா முத்த ஸ்ரீக்கு ஐயா அக்களின் என்று சொன்னார்கள் ஐயா முத்த நாட்கள் என்பவைகள் உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் உரிய நாட்கள் என்று சொன்னார்கள் எனவே ஐயா முத்த என்று அழைக்கப்படக்கூடிய நாட்கள் துர்காஜ் மாதத்துடைய பிறை பதினொன்று பிறை பன்னிரண்டு பிறை பதிமூணு ஆகிய நாட்கள் அப்போ எனவே இந்த நாட்களை அல்லாஹுடைய தூதர் உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் உரிய நாட்கள் என்று குறிப்பிட்டதன் மூலமும் இந்த நாட்களில் நோன்பிருப்பது தடை என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் அதேபோன்று இந்த நாட்களில் யாருக்கு விதிவிலக்கு வருகிறது என்று சொன்னால் கிரான் அல்லது தமத்து முறையில் ஹஜ் செய்யக்கூடிய ஒருவர் பழிப்பிராணியை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த ஹதியை அவருக்கு கொடுப்பதற்கு அவர் வசதி பெறவில்லை என்கின்ற அவர் அதற்கு பரிகாரமாக பத்து நோன்புகள் இருக்க வேண்டும் அதில் மூன்று நோன்புகள் மக்காவிலும் ஏழு நோன்புகள் ஊர் திரும்பியவுடன் அவர் ஏழு நோன்புகள் நோட்க வேண்டும் எனவே இவருக்கு மாத்திரம் இதில் விதிவிலக்கு அளிக்கப்படும் இந்த நாட்களில் அவர் அந்த மூன்று நோன்புகளை நோற்றுக்கொள்வதற்கு என்ற ஒரு செய்தியை நாம் புகாரிலே பார்க்கலாம் இதை அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லாஹும் அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தியாக இது புகாரியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது செய்தியாக இடம்பெறுகிறது அதே போன்ற நறுமை சகோதரர்களே நோன்பு நோட்பதற்கு தடுக்கப்பட்ட நாட்களில் சந்தேகத்துக்குரிய நாட்கள் அதாவது அந்த ஷாபானுடைய மாதம் அந்த இருபத்தொம்பது முப்பது ஆகிய நாட்கள் இதை பற்றி நாம் ஹதீசரை பார்க்கின்ற போது புகாரியில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஓராவது செய்தி அபுஹுரை ஆறுலாம் நான் செய்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அழிசலம் குறிப்பிட்டார்கள் ரமதானுக்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் இருக்கும் போது நீங்கள் நோன்பு நோட்காதீர்கள் என்று சொன்னார்கள் வளமையாக நோன்பு இருக்கக்கூடிய ஒருவரை தவிர அவர் அந்த நாளில் நோன்பு கொள்ளட்டும் என்று சொல்கிறார்கள் எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஒருவர் திங்கள் வியாழன் நோன்பு நோட்பவராக என்றால் அவருக்கு அங்கு கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது அதேபோன்று கவா விடுபட்ட நோன்பென்றால் அதை கொள்ளலாம் அதுபோக பொதுவாக உபரியான நோன்புகளை இந்த நாட்களில் கொள்ள கூடாது என்பதை நாம் பார்க்கிறோம் அதேபோன்று சஹாபாக்களுடைய கூற்றாக நாம் பார்க்கலாம் அம்மா ரலி எல்லாம் குறிப்பிடுகிறார்கள் யார் சந்தேகத்துக்குரிய நாளில் நோன்பு இருக்கிறாரோ அவர் அல்லாஹுடைய தூதருக்கு மாறு செய்து விட்டார் என்ற செய்தியையும் நாம் புகாரிலே பார்க்கலாம் அதேபோன்று நோன்பு நோட்பதற்கு தடுக்கப்பட்ட நாட்களில் ஜும்மாவுடைய நாள் இந்த ஜும்மாவுடைய நாளை பொறுத்தவரையில் இந்த செய்தி ரெண்டு முஸ்லீமிலே ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழாவது செய்தியாக இடம்பெறுகிறது அதாவது முஹம்மது பினு அப்பாதி பினு ஜாஃபர் என்பவர் ஜாபீர் பின் அப்துல்லா ரலிகாலிடம் கேட்கிறார்கள் அவர் காபாவை வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஜும்மா தினத்தில் நோன்பு இருப்பதை தடுத்தார்களா அப்போது அவர்கள் இந்த வீட்டுடைய ரப்பின் மீது ஆணையாக தடுத்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் எனவே இந்த செய்தி ஜும்மாவுடைய நாளில் நோன்பிருப்பது தடை என்பதை பொதுவாக சொல்லக்கூடிய செய்தி ஆனால் அடுத்த ஒரு செய்தியில் ஒரு சட்டம் கூடுதலாக வருகிறது இது முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது செய்தி அபு ஹுரை ஆறுதியான அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் உங்களில் யாராவது ஒருவர் ஜும்மாவுடைய நாளில் நோன்பு இருப்பதாக இருந்தால் அதற்கு முன்னாலோ பின்னாலோ ஒரு நாள் சேர்த்து நோன்பு இருந்து கொள்ளட்டும் அதாவது வியாழன் அல்லது சனி இவ்வாறு சேர்த்து நோன்பு இருப்பதற்கு அனுமதி இருக்கிறது தனியாக நோன்பு இருப்பதற்கு தடை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோன்று அல்லாஹுடைய தூதருடைய மனைவி ஜுவேரி ஆருதான் அவர்கள் ஒரு நாள் ஜும்மாவுடைய நாளில் நோன்பு இருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாசம் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் கேட்கிறார்கள் நீங்கள் இன்று நோன்போடு இருக்கிறீர்களா ஆம் அப்போது கேட்டார்கள் நேற்று நீங்கள் நோன்பு நோற்றீர்களா இல்லை நாளை நோன்பு வெறுப்பீர்களா இல்லை அப்படியென்றால் இந்த நோன்பை விட்டுவிடுங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் எனவே நருமையான சகோதரர்களே இந்த ஹதீஸின் அடிப்படையில் இரண்டு நாட்கள் வியாழன் அல்லது சனியை சேர்த்து நோட்பதாக இருந்தால் அனுமதி இருக்கிறது அதே அந்த நோன்பை கதா தேவையும் இல்லை என்ற சட்டத்தையும் இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்குகிறோம் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் ஏனைய நாட்களுக்கு மத்தியில் நீங்கள் ஜும்மாவுடைய நாளை சிறப்பிக்காதீர்கள் நோன்பை கொன்ற ஹதீஸும் முஸ்லிமரிடம் இடம்பெறுகிறது என்பதை நாம் விளங்கி இந்த தடுக்கப்பட்ட நாட்களில் நோன்பு நோக்காமல் இருப்போமாக